கட்டாட்சி எடுக்கணும். ஆமா அந்த வார்த்தை நினைக்கிறது சாதிச்சுட்டேன் உண்மையிலே படம் பார்ப்பேன். ஆனா அப்ப எனக்கு தெரியல இப்பதான் தெரியுது உன்னுடைய குழந்தை தான் பண்ணிருக்காப்பேன். சார் வி கேன் ஹேவ் ஹிம் அஸ் வெல் ஆன் தி ஸ்டேஜ் ஐ திங்க் சார் ப்ளீஸ் ஆர் நல்ல கைட்லோட லெட்ஸ் வெல்கம் நடிகர் கொட்டாட்சி சார் ஆன் தி ஸ்டேஜ். எக்கச்சக்கமான படங்களை பாத்துருப்பீங்க. அவங்களுடைய மகன் தான் நம்மளுடைய மானஸ்வி. சோ ரெண்டு பேரும் தொடர்ச்சியா கலக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எங்க சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த ப்ரௌட் ஃபாதர் மேடை கேட்கறவங்க இன்னும் உற்சாகமான ஒரு கைத்தறி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாட் பெட்டர் தன் திஸ் மோமெண்ட். கொட்டாச்சி நானும் பேச்சுலர் லைஃப்ல 4 வருஷம் ரூம் மட்டா இருந்தோம். சோ இப்ப ஸ்டேஜ் மட்டா இருக்கேன். குட்டி வயசுல இருந்தே அவரை பாத்துட்டு இருக்கேன். அம்மாவோட ட்ரைனிங் செம ட்ரைனிங். அவங்க அம்மா பயங்கரமா ட்ரைனிங் கொடுப்பாங்க. உனக்கு நேஷனல் அவார்ட் மிஸ் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் கிடைச்சிடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா சூப்பரான ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் எனக்கு எல்லாமே என்கரேஜ் பண்ண டேரக்டர் அங்கிள்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், அக்காஸ், அண்ணாஸ் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் மூவி தான் நடிச்சிருந்தாலும் எல்லா மூவிக்கும் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னும் வர எல்லா மூவிஸ்க்கும் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஒரே நிமிஷம், வீட்டிலேருந்து இவ்வளோ ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மைக்கை கொடுக்காம கீழே அனுப்ப பார்த்தீங்கன்னா. இல்லை சார், கீழே அனுப்பவே பார்க்கல சார். ஒரே நிமிஷம், நாலு பேஜ் கொடுத்தாங்க. என்ன முக்க முக்கனீங்க அந்த பொண்ணு பாத்தியா? கேள்வியே கேட்கல. தானா ஒரு கேள்வி பொண்ணு வாழ்க்கையிலே இல்லையா சொல்லிருக்கீங்க? இல்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல எப்படிமா என்ன ட்ரைனிங் பண்ணுவாங்க அதை சொல்லுங்க. அம்மா என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணாங்க உங்களுக்கு? ட்ரைனிங் அப்படின்றது இல்லாத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பாசம் நேசம் எல்லாமே பாப்பாவோட மை
பண்ணுவோம் பயங்கரமா வருவாங்க பே ரோஷன்ல கான்செப்ட் பாங்க அந்த ஐசர் எங்களுக்காக லைவா நீங்க டைரக்ட் பண்ண அவங்க பண்ண ஒரு மாதிரி பார்க்கணும் ஆசையா இருக்கு ப்ளீஸ் அது மட்டும் ஓகேல இருந்து இல்ல நீங்க எது சொல்றீங்க பாருங்க நடிக்கணும் நான் டைரக்ட் பண்ணுமா ஆமா ஆமா எங்க டைரக்டர் பாருங்க பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க ரெண்டு அவங்களே பாப்சி கூட நான் ஓகே தான சார் ரெண்டுக்கும் அவங்களோட இதுல அவங்க அதான் சார் ஓகே ஓகே தான சார் டியூ தான சார் மணி 3 மணி 4 மணி ஆயிடும் போறப்ப எல்லாரும் வீட்லயும் வாசல் கூட்டி வாசல் வச்சுட்டு இருப்பாங்க வெளிஞ்சிடும் அதே மாதிரியே ஷூட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் போய் 4 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணுவோம் அப்ப வந்து அந்த மேக்கப் மேன் தான் சொல்லுவாரு கண்டிப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதங்கோ நீ கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்குவ அப்படின்னாங்க அது என்ன அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய அவார்டா இருந்து நடிக்கிறது வந்து பாரத ராஜாவோட புதல்வர் அவர் மனோஜன் வந்து அவர் கையாலையும் நண்பர் நம்ம சுசீல் அவர் கையாலையும் இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இத்தனை பேர் சேர்ந்து இருக்கீங்க டைரக்டர் சார்ஸும் இருக்காங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்லுங்க பாப்பா அந்த ஆக்ஷன் மட்டும் எங்களுக்காக நான் க்ளோஸ் அப்ல போய் கேப்சர் பண்ணிப்போம் ஓகே கோட்டா சார் நீங்களும் அந்த சைடு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து கூட சொல்லுங்க நீ ப்ரோமோ வேணும் இல்ல சார் அப்படி இல்ல சார் ஆசையா இருக்கு சார் பாப்பா லைவ்ல பாக்கறேனே Thank you so much. Thank you. Thank you so much.